சிந்தனை கிழமை நிகழ்ச்சி கணக்கை மீண்டும் வரவேற்கிறோம். தமிழ்தாசன் சார், நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்ட கேள்விங்கிறது ஏன் இப்படியான ஒரு கடிதம் அப்படிங்கிறதா. முதலமைச்சருடைய அந்த 19 பக்க கடிதத்தில் ஒரு லைன் இருக்கிறது, மாநில அரசை கவிழ்க்கும் வாய்ப்பை தேடும் ஆளுநரை ஒன்றியத்தின் முகவராகவே கருத முடியும் அப்படின்னு. அவருடைய செயல்பாடுகள் அதை நோக்கித்தான் இருக்கா ஆளுநருது? ஏன் முதலமைச்சர் அவர்கள் அப்படி குறிப்பிட்டு எழுதுறாங்க, அதற்காக இப்படியான ஒரு கடிதமா? கொஞ்சம் முன்கூட்டியே அவர் மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாநில அரசு, முதலமைச்சர் இருக்கிறார், சரி, அவருக்கு கீழே ஒரு அமைச்சரவை இருக்கிறது, அதாவது ஆளுநருக்கு கீழே ஒரு அமைச்சர், முதலமைச்சர் அவர் இருக்கிறார், அவர் தான் பட்டியலை கொடுக்கிறார், பட்டியலை தருவது அவர் கடமை. ஆனால் இவர் இன்ன பொறுப்புல தான் இருக்கணும், இந்த பொறுப்பு அவருக்கு வழங்கணும்னு அவர் சொல்ல முடியாது. சரி, ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் சொல்ல வேணும், உறுதிமொழி எடுக்கிறதுக்கு அவர் செய்து வைக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் இவர் தான் இருக்கணும், இவர் கூடாது அப்படி என்று சொல்ல முடியாது. முதலமைச்சரே இவர் தான்ங்கிறது சொல்ல முடியாது. அவர் ஏன் சொல்ல முடியாது? தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்து எங்களுடைய அரசு இது இவர் தலைமையில் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை கொடுத்த பிறகு இத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த அமைப்பில் அப்படின்னு சொல்லி அவர் பட்டியல் கொடுத்தவுடனே அதை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் இவர் முதலமைச்சர் என்றே சொல்கிறார். சரி, அவர் அதாவது பெரும்பான்மை யார் இருக்கிறார்களோ சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அரசு உருவாகுவதற்கு அவர்கள் தான் அந்த ஆளுநர் அந்த நியமிக்கணும். சரி, அதே நேரத்தில் இவர் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட முடியாது. அவர் நினைத்தவர் இவர் தான் அமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. இவர் தான் வணிகவரித்துறை அமைச்சர், இவர் தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர் தான் தொழில்துறை அமைச்சர் என்று சொல்லவும் அவர் கடமை இல்லை. சரி, ஆளுநர் அதே போல அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. முதலமைச்சர் கட்டுப்பாட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அவர்கள், அவர் இன்னால் தான் தகுதியானவர், இவர் தான் பொறுப்புக்கு தகுதியானவர் என்று அவர் முதலமைச்சர் நினைக்க விருப்பத்துக்கு ஏற்ப தான் அவர் வந்து துறையை நியமிப்பார். சரி, அப்ப அவர் தான் ஒதுக்கீடு செய்வார். அந்த இன்னும் சொல்ல போனால் துறையே இல்லாமல் அமைச்சர்களாக செயல்பட்ட வரலாறு பலர் இருக்கு. சரி, ஆகவே இந்த விவகாரங்களில் தலையிடுபவர் யார், ஏன் கடிதம் எழுதினார், செந்தில் பாலாஜி விடுவிக்க சொல்லிய அந்த முறை கடிதம் எதற்கு? ஒரு முதலமைச்சருக்கு எழுதலாமா, ஆளுநர் மலையில் இருந்து போகலாமா? அவருக்கு ஏன் தனிப்பட்ட இந்த விருப்பம் என்பதுதான் கேள்வி. அப்படி என்றால் கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், அமலாக்கத்துறை மற்ற குற்றங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசில் 37 பேருக்கு மேல் இருக்கான். சரி சரி, அமித்ஷா அதாவது அவர் கீழே தான் இந்த ஆளுநர் இருக்காங்க, உள்துறை அமைச்சர், அவர் மீது வழக்கு இல்லையா? சரி, பிரதமராக இருக்கிற தலைமை அமைச்சர் மோடி மீது வழக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனா பல்வேறு பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் மீது வழக்கு உண்டு. ஏன் முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா மீது வழக்கு இருந்துச்சு? முதலமைச்சராக இருந்தது அவர்கள் 32 பேர் வழக்கு, டேங்ஸ் வழக்கு உட்பட சொத்து குவிப்பு வருமானத்துக்கு அதிகமாக இருந்த வழக்கு இருந்துச்சு. சரி, அதையும் மீறி அவர் முதலமைச்சராக இருந்த வரலாறு இருக்கு. அது கோர்ட்டு தான் ஒருவர் வந்து குற்றமா உடையவரா இல்லையா என்பது கோர்ட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் சரி அதை நிரூபிக்கணும். ரைட், ஆனா அதே நேரத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் அவர், குற்றவாளி அல்ல. குற்றவாளியாக இருந்து தண்டனை கொடுத்தா கூட அவர் போக முடியாது. ஏன் போக முடியாது? பீப்பிள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இருக்கு. அதுல 8 பிரிவு, உட்பிரிவு 3 மிக தெளிவா இருக்கு, 4 இதெல்லாம் என்ன இருக்கு? 2 ஆண்டுக்கு அவர் தண்டனை பெற்றார், 2 ஆண்டு அல்லது அதற்கு மேல் தண்டனை பெற்றார் அவர் இருக்க முடியாது. சரி, பதவி வைப்புக்கு தானாக எம்பி எம்எல்ஏ இருந்தால் பதவிக்கு உள்ளாக்கப்படுவார். உள்ளாக்கப்படுவது மட்டுமல்ல, அவர் வந்து 6 ஆண்டுகள் அவர் நிற்க முடியாது தேர்தல். இதுதான் அதுல இருக்கு. இதை வந்து சட்டத்தை மீறி ஒரு ஆளுநர் செய்ய முடியுமா? இதை ஏன் செஞ்சார்? சரி, அப்ப இதை வந்து கேள்வி குறிதா இல்லையா? கண்டிப்பா. அப்போ முதலமைச்சர் அவர் எவ்வளவு வருத்தத்தோடு அவர் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார், இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார், செயல்பாடுகள் அவர் வந்து எப்படியெல்லாம் அது பொறுமையா கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால், சரி, அவர் ஆளுநருடைய செய்கையை மக்கள் பார்க்கட்டும், ஆளுநருடைய செய்கையை பத்திரிகைகள் ஊடகங்கள் எழுதட்டும், அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் தெரியட்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் என்று அன்றைக்கே நம்ம அண்ணா சொன்னார். ஆனா அது சட்டம் இதுல வந்து சட்டம் சொல்ற அதாவது பாராளுமன்றத்தில் விவாதம் வந்த போது ஆளுநர் என்பவர் முகவர் தான், அது ஆங்கில அரசால் உருவாக்கப்பட்டவர். சரி, அது பிரிட்டிஷ்கார கிழக்கிந்திய கம்பெனியால் கொண்டு வரப்பட்டது. சரி, அடுத்து ஆளுநர் என்பவர் கையார், ஒன்றிய அரசுடைய கையார். ஆளுநர் என்பவர் அதிகாரத்தை குறிப்பாக வைத்துக் கொண்டு செயல்படுகிற ஒன்றிய அரசுடைய ஆளுநராக விருப்பமா இருக்கிறார். சொல்லிவிட்டு ஒழிச்சுரா, ஆளுநர் என்பது கைத்தடி, அதாவது தனக்கு வேண்டிய அரசியல் அவருக்கு பதவி கொடுக்க முடியல, எம்பி கொடுக்க முடியல. இந்த கருத்தெல்லாம் நீதிமன்றத்தினுடைய வாயிலா வந்ததா?
அரசியல் நிர்ணய மன்றத்தில் மிக தெளிவா சொல்லிருக்கு, நீதிமன்றத்திலேயே இந்த வழக்குல வந்து பேசப்பட்டிருக்கு. அத என்ன சொல்றனா, ஆளர் கைத்தடி என்பதை பேசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி மிக தெளிவா சொல்லி. சரி, அப்படின்னா இந்த ஆளுநர் இருக்கணுமா இருக்கணுமா? ஒரு மதவாத கொள்கை உடையவர், மத சகிப்பின்மை கொண்டு செயல்படுபவர், இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்குபவர், இங்கு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர்கள் பார்சிகள் இன்னும் சொல்ல போனால் சமண புத்தகத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த பன்முகத்தன்மை கொண்ட தொகுப்பாக இருக்கக்கூடிய பூத்து குழுங்கக்கூடிய ஆயிரம் மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இந்த மாநிலத்திலே ஒரு ஆளுநர் தேவையா? கண்டிப்பா. உறுதிமொழி எடுத்த ஒரு ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு விரோதமாக செயல்படுகிறார். சரி, நீட் தேர்வு அந்த சட்டத்தை கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியல் போடலாம். மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சிதைக்க பார்க்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதனாலதான் இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. முதல்வர் பிளவுபடுத்த பிளவுபடுத்த மதமாச்சரியங்களை உருவாக்க இந்த ஆதரவு இருக்கிறார். ஆகவே இவர் திரும்ப பெற வேண்டும். ஓகே, அதுக்காக தகுதியானவர், திரும்ப பெறுவதற்கு தகுதியானவர் முடித்திருக்கிறார். நம்ம பேசுவோம். அப்பா சார், அதாவது இதுல நிர்வாக ரீதியா சிக்கல்களை கொடுக்கிறார். அரசுக்கு ஒரு கருத்தியல் இருக்கிறது, அந்த கருத்தியலுக்கு நேர் எதிர்மாறா செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியுது. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஒரு வழக்கு பதியனும் ஊழல் குற்றச்சாட்டுல, அதற்கு அனுமதி தராதது அப்படிங்கிறத நம்ம எந்த நிலையில வச்சு பார்க்க வேண்டியது இருக்கிறது? அப்ப அவருடைய நோக்கம் என்ன? அவருக்கு அவருடைய நோக்கம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு இருக்கிறது. இது வந்து ஒரு ஆளுநருடைய பண்பே கிடையாது. ஏன் ஆளுநர் மீது வழக்கு தொடுக்க முடியாது, ஏன் ஆளுநர் மீது வந்து நாம் குற்றச்சாட்டுகளை கூற முடியாது என்கிற சூழலை அரசியல் சாசனத்திலே வழங்கினார்கள் என்று சொன்னால், அம்பேத்கர் போன்ற சட்ட மேதைகள் வழங்கினார்கள் என்று சொன்னால், ஆளுநராக இருக்கிறவர்கள் ஒரு மாண்புமிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளிலே கீழிருப்பு வேலைகளை செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் நம்பி இருக்கிறார். முதலமைச்சர் கூட ரெண்டு மூணு இடத்துல இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் இப்படி நினைத்தே பார்த்திருக்க மாட்டாங்க. பண்பாளர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று நம்பிதான் அரசியல் சாசனத்திலே வந்து அப்படிப்பட்ட அவர்களுக்கான அந்த தகுதியை வந்து அந்த மேன்மை அவர்களுக்கு தந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருப்பது என்பது இது முதல் முறையும் அல்ல. தமிழ்நாட்டிலே பலவிதமான குழப்பங்களை அவர் விளைவிக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவருடைய கடந்த கால வரலாறை படிக்கிற போது நாகாலாந்திலே அவர் ஆளுநராக இருக்கிற போது அதை நம்ம சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாகாலாந்திலே ஆளுநராக இருக்கிற போது அந்த மாநிலத்திலே யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்று சொன்னால் பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது. அந்த மாநிலத்திலும் குழப்பம் விளைவித்திருக்கிறார். நம்மளாவது எதிர்நிலைப்பாடு சித்தாந்தத்தினுடைய எதிர்நிலைப்பாடு நமக்கு இருக்கிறது, நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆரிய திராவிட யுத்தம் என்பது இந்த தமிழ் மண்ணிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆதிக்கத்திற்கும் விடுதலை கோட்பாட்டுக்குமான ஒரு யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலத்திலே கூட அவர் நிறைய குடைச்சல் செஞ்சு கொடுத்திருக்கிறார். அந்த நாகாலாந்து மக்களினுடைய அந்த உரிமை போராட்டங்களிலே கூட அந்த பல கட்சி தலைவர்களுடைய ஒப்பந்தத்திலே தன்னுடைய கருத்தை திணித்து இங்கே எப்படி செய்கிறாரோ இந்த ஆளுநர் உரைங்கிற பேர்ல இவர் எப்படி இடைச்சர்களுக்கு நிறைய வந்து செருகினாரோ அந்த வேலையை அங்கேயே பார்த்துருக்கிறாரு. அதனால அவர் என்னன்னா அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இல்ல, ஒரே கட்சி ஒரே சித்தாந்தம் கொண்ட கட்சி தான் அங்க ஆளுது அப்படிங்கும் போது அதுலயும் இடைச்சர்கள் வேலையை பண்றாரு அப்படின்னா அப்ப அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அவருடைய முதல்வருடைய சொல்லுங்க, முதல்வருடைய அந்த கடிதத்துல ஆளுநர் என்பவர் விருப்பு வெறுப்பு கட்சி அரசியல் எதிர்கால நியமனம் எதிர்பார்ப்பு அற்றவராக இருக்கணும் அப்படிங்கறதா. அப்ப நம்ம அதை பொருத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம். அவர் ஒரு நீதியரசரை போல இருக்க வேண்டும். அவர் ஒரு அட்வொகேட்டா இருக்கார். பாஜகவினுடைய வழக்கறிஞராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அடியாளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய கடந்த கால வரலாறு மோசமாக இருக்கிறது பார்க்கிற போது தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும், இது போன்ற குறுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும், இந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்க வேண்டும். ஏனால் இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே மதச்சார்பின்மை இருக்கிறது இந்த நாட்டிலே வந்து. அதாவது தனி மனிதர்களுக்கு மதம் இருக்கலாம், சரி, அரசாங்கத்திற்கு மதம் இருக்கக்கூடாது. அதான் மதச்சார்பினுடைய அடிப்படை தத்துவம். அரசாங்கத்தினுடைய உயர் பதவியிலே இருக்கிறவர்களும் இது போன்ற மாண்பு மிக்கவர்கள் எல்லாம் மதவாதத்திற்கு துணை போகக்கூடாது என்பதுதான் மதச்சார்பினுடைய அடிப்படை தத்துவம். அதான் அரசியல் சாசனம். அந்த அரசியல் சாசனத்தின் வழியாக பதவியேற்றுக் கொண்டவர்கள் அதை காலில் போட்டு மிதிப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். அந்த தவறான முன்னுதாரணத்தை நாகாலாந்து மக்கள் எப்படி அனுப்பி வைத்தார்களோ அதே போல தமிழக மக்களும் அவரை அனுப்பி வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அதற்கான வாய்ப்பை தான் இன்றைக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு கடிதமாக முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். குடியரசுத் தலைவரும் இந்த காலகட்டத்திலே இவரை திரும்ப பெற்றுக்கொள்வதன் வழியாக ஆளுநர்களுக்கு இருக்கிற மிச்சம் கொஞ்ச நெஞ்ச மரியாதையை காப்பாற்றுவதற்கு ஒரு நல்வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா, அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருக்கிறவங்க தனக்கு மேற்பட்ட அதிகாரத்தில் இருக்கவங்க கேள்வி கேட்பாங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா இப்படி பண்ணுவாங்கிற கேள்வி. திரும்ப திரும்ப இவர் அதே தவறு பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவ மேல இருக்கவங்களுடைய பார்வை என்ன? அவங்களுடைய ஆசையோட தான் நடக்குதா? கேட்க மாட்டாங்கன்றதை நம்புறாரா?
இல்ல அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசியலை இப்படிப்பட்ட குழப்பங்களை விளைவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாகாலாந்திலே பல்வேறு குறுக்கீடுகளை செய்த, முறைகேடுகளை செய்த, ஒப்பந்தங்களிலே இடைச்சல்களை செய்த இந்த முறைகேட்டுக்கு பெயர் போன ஒருவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக கொண்டு வந்திருக்கிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு நமக்கு வருகிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக தயவு செய்து இவரை திரும்ப கூட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது. இவர் தொடர்ந்து விஷம பிரச்சாரங்களை, பொய் பிரச்சாரங்களை, வரலாற்று திரிபுவாதங்களை, தவறான கருத்துக்களை, அதாவது என்ன சொல்றதுன்னா மாணவர்கள் மனதிலே நஞ்சை விதைக்கக்கூடிய மதவாதத்தை, சாதியவாதத்தை, துவேஷங்களை, வெறுப்பு பிரச்சாரங்களை, வகுப்புவாதங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக நான் பார்க்கிறேன். திருச்சி வேலுசாமி சார், முதல்ல நீங்க முதல் சுற்றுல பேசும்போதே சொன்னீங்க, அண்ணாவினுடைய ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி அவர் ஏன் அறிஞருங்கிறது இன்னைக்கு தான் புரியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது தனிப்பட்ட திருச்சி வேலுசாமியினுடைய கருத்தாக பார்க்கிறதா, ஒரு தேசிய கட்சியினுடைய, தேசிய கட்சியை சார்ந்த திருச்சி வேலுசாமி அவருடைய கருத்தாக பார்க்க வேண்டியது இருக்கா? அதாவது நல்ல கருத்து யார் சொன்னாலும் அதை கேட்கறவங்க எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதான பண்பாடு. அந்த பண்பாட்டு அடிப்படையில தான் சொல்றேன். அவர் சொன்னது நல்ல கருத்தா இன்றைக்கு நடைமுறையில தெரிவதை நான் வெளிப்படையா சொல்றேன். அது தவறாக இருக்குமானாலும் தவறுன்னு தான் சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் முன்னாலே நான் உதாரணம் சொல்லுறேன். கவர்னர் நினைத்தால் எதையும் செய்ய முடியாதுங்கிறதுக்கு இதே திமுக ஆட்சி 91 டிஸ்மிஸ் பண்ற போது தமிழ்நாடு கவர்னர் கையெழுத்தே போடலையே. அப்ப அதுக்கு உரிமை இருந்துச்சு இல்ல? அப்ப கவர்னருக்கு வேலை இல்லை இல்ல? சமீப காலத்துல சிரிப்பா சிரிக்குது, மகாராஷ்டிரா பட்னாவிஸ் அவர் முதலமைச்சரா வர்ற போது ராத்திரி 11 மணிக்கு போய் பட்டியல கொடுக்கிறார், காலையில 5 மணிக்கு எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் சிவசேனா உடைச்சு நம்ம ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் வந்தாரு, ஏக்நாத் சிண்டே, அவரை முதலமைச்சராக்கி எதற்கேற்கனவே முதலமைச்சர் இருந்த பட்னாவிஸ துணை முதலமைச்சராக்கி புதுமைச்சரை உருவாக்கும் போது போன உடனே எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்றாங்க. இப்ப சமீபத்துல பாருங்க அந்த நகைச்சியடைப்பதற்கு 3 நாளைக்கு முன்னால தேசியவாத காங்கிரசுக்கே ஊழலின் உறைவிடம் அப்படி சொல்றாரு இந்திய நாட்டுடைய பிரதமர். அந்த தேசியவாத காங்கிரஸ் இருக்கிற அஜித் பவார்ல இருந்து பல பேரை கூப்பிட்டு வந்து நேரா கவர்னர் மாளிகைக்கு போறாங்க. போன உடனே அவர் துணை முதலமைச்சர், இந்த 8 பேர் மந்திரிகள். அப்ப கவர்னரை வைத்துக் கொண்டு என்ன விளையாட்டு விளையாடலாம் என்பதுதான் மத்திய அரசுடைய எண்ணமா இருக்கு. அதை தவிர ஒண்ணும் இல்லை. நான் மத்திய அரசுக்கு வெளிப்படையா சொல்றேன், மத்திய அரசு தமிழ்நாட்டு கவர்னர் செய்வது தவறான செயல் தான், முதல்ல அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. அல்லது அவர் மிகப்பெரிய அறிவாளி தான், ஆலோசனை சொல்றது சிறந்தவர், இப்படிப்பட்ட சிறப்பான ஆலோசனை தருகிற இங்க தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்கிறத விட டெல்லியிலே பக்கத்திலே நரேந்திரர் பக்கத்திலே வச்சுக்கிறது நாட்டுக்கு நல்லது இல்லையா? அப்படி பண்ணலாம். யாரு கவர்னர்? கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. நீங்க ஒண்ணு உத்தரவு போட முடியாது. யார் அமைச்சராக இருக்க வேண்டும், யார் அமைச்சரை நீக்க வேண்டும், அது முதலமைச்சருடைய உரிமை. அது ஆளுங்கட்சியில இருக்கிற மற்றவர்கள் கூட அதை க்வெஸ்சன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கவர்னர் எப்படி கேட்க முடியும்? ஆகவே கவர்னராக இருக்கிறவர் ஒன்று சுயநிலவில் இல்லை என்ற அர்த்தம். சுயநிலவில் இருக்கிறார் என்றால் அவர் ஏதேதோ மற்றவருடைய பேச்சை கேட்டு செயல்படுகிறார் அர்த்தம். இந்த ரெண்டில் என்ன ஒன்று என்பதை முடிவு செய்துக்கணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த கவர்னருக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசுகின்ற இந்த யதார்த்தமான இந்த அணுகுமுறை புரியாதுன்னு எனக்கு தோணுது. 5 மாத கர்ப்பிணி பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்து தூக்கி எறிந்தவர்களையே கண்ணியவான்கள் என்று சொல்லுகின்ற கூட்டத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற இவர், இவரை எல்லாம் இவரிடம் கண்ணியமாக கேட்டால் சரியா வராது. வயலே இறகு போடு போடு என்றால் போடாது, அதை புடுங்கித்தான் ஆக வேண்டும். பக்கத்தில் இருக்க தெலுங்கானா அதுக்கு நமக்கு இன்றைக்கு அறிவுரை தருகிறது. கடந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே வே மாட்டு கட்சியுடைய முதலமைச்சராக இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா அன்றைக்கே ஒரு முதலமைச்சருக்கு அப்படி வகுப்பு எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகாமல் தடுக்க வேண்டுமானால் மத்திய அரசு உடனடியாக இந்த கவர்னரை திரும்ப பெற வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கையை பற்றி, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை பற்றி, தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை பற்றி, தமிழ்நாட்டு இலக்கியத்தை பற்றி எல்லாம் இவர் வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவிலே பல்வேறு தியாகம் புரிந்த போதும் தமிழ்நாடு தான். ஏன் இந்தியாவுக்கு முத முத சுதந்திரம் வேணும்? ஒரு கட்சி உருவானது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சி உருவாவதற்கே கரு உருவாக்கிய இடமே சென்னை தான், தமிழகத்தில் தான் போச்சு. பல்வேறு காரியங்களுக்கு இந்தியாவுக்கு ஏன் உலகத்திற்கே கூட, நான் முதலே சொன்ன வள்ளுவன் சொன்னான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு, அப்படிப்பட்ட தத்துவங்களை யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்ன தத்துவங்களை தமிழனும் தமிழகமும் தான் உலகத்திற்கே தந்திருக்கிறது. இங்க வந்து தாய்மாமனுக்கு குலங்கோத்திரம் விசாரிக்க வேண்டாம். ஒருவேளை அவர் ஐயர் வச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பார் நினைக்கிறேன்.
அவர் பொண்ணை இவர் தான் பார்த்திருப்பாரு, பொண்ணு மூக்கு நல்லா இருக்கா முடி நல்லா இருக்கான்னு இவர் தான் முடிவு பண்ணியிருப்பாரு, ட்ரெஸ் இவர் தான் வாங்கி கொடுத்திருப்பாரு, தாலி எடுத்து ஐயர் கொடுத்திருப்பாரு, அதை வாங்கி இவர் கட்டியிருப்பாரு. தாலி எடுத்து கொடுத்ததுனாலயே அந்த பொண்ணு குடும்பம் நடத்துறதுக்கு ஐயரோட தான் நடத்துறேன் சொன்னான்னா அவனை கிறுக்காமா இல்லன்னு பாமா. அதை போலத்தான் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்யணும் மக்கள் முடிவு செஞ்சாங்க, அந்த பிரதமர் வந்து யார் யார் அமைச்சரா வரணும் முதலமைச்சர் முடிவு பண்ணாரு, அதுக்கப்புறம் தாலி எடுத்து கொடுக்கிற சடங்கு தான் கவர்னர் செய்தது. அவர் சிடுகின்ற உத்தரவுகளை கேட்டு அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாவி போடுவதற்கு தமிழகம் அப்படிப்பட்ட இடம் அல்ல, அதை மறந்து விட வேண்டும். கண்ணியமாக ஒன்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் திரும்பி போக வேண்டும். ரெண்டும் செய்யாவிட்டால் சென்னாரெட்டியுடைய பிள்ளைகளிடம் போய் அவருடைய அனுபவங்களை கேட்டுக் கொள்ளட்டும், அது அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழக அரசியலுக்கும், ஏன் இந்திய ஜனநாயகத்துக்கும் நல்லது. நிச்சயமா முருகேசன் சார், அதாவது ஆளுநரை மாற்றணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப பல்வேறு குரல்களா வந்து ஒலிக்குது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்துல பேசும்போது கூட அரசியலமைப்பு சட்டை வகுத்தவர்கள் வந்து இப்படி கூட கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த மாண்பை குலைக்கிற விதமாக இந்த பதவியில் நியமிக்கப்பட்டவர்கள் செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறார். அப்போ மாற்றப்பட வேண்டியது ஆளுநரா, ஆளுநர் சம்பந்தமான அரசியலமைப்பு சட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்க வேண்டியது இருக்கே சார். அதனால தெளிவா அவரு முதலமைச்சர் கூப்பிடுறாரு, குடியரசு தலைவர் விரும்புகிற காலம் வரைக்கும் ஆளுநர் பதவி அவர் வகிக்க முடியும். அரசமைப்பு சாசனம் 156 பிரிவு 1 கீழே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து என்னெல்லாம் என்ன என்ன காரணங்கள் சொல்றாரு முதலமைச்சர், என்னென்ன காரணங்கள் இவர் வந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார், முதலமைச்சர் வெளிநாட்டு போகும்போது கூட அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது, தொழில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் எடுத்தார்னா அதுக்கு குறுக்கே நிற்கிறது, இப்படி ஒவ்வொரு காரியங்கள்லையும் முதல்வர் மீதான முதல்வர் நேரடியாக ஆளுநர் மீதான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். அதுல ஒரு தெளிவாக குறிப்பிடுறாரு தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, அதே மாதிரி மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, இப்படியான ஒவ்வொரு சாதனைகளை தமிழ்நாட்டுடைய சாதனைகளை பட்டியலிடும் போது ஒரு ஆளுநர் அதுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னா தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுறார், தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அந்த அவர் மீது அவர் தனிப்பட்ட முறையில் இன்னும் முதல்வர் சொல்லாத விஷயங்கள்லாம் கூட இருக்கு. அவர் வந்து நான் கூட பாலிய விவாகம் செஞ்ச வந்தேன் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பொக்சோ குற்றவாளிங்கிறத இப்ப ஒத்துக்கிறாரு. அத வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு கொலைகாரன் வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அல்லது 20 வருஷம் கழிச்சு நான் இப்படி ஒரு கொலை செஞ்சு அப்படின்னு சொன்னா சட்டம் எப்படி பார்க்கும்? அவர் அந்த அப்போ கூட அவர் வந்து குற்றவாளிங்கிற அடிப்படையில தான் அந்த சட்டமானது. அந்த அடிப்படையில ஆளுநர் இப்ப தான் வந்து ஒரு பாலிய விவாகம் செய்தவருங்கிறத பகிரங்கமா சொல்லும் போது அந்த அடிப்படையில் ஆகவே இந்த மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஆளுநர் தமிழகத்துக்கு பொருத்தமானதல்ல, அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அரசமைப்பு மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற மிகுந்த அக்கறை முதல்வருடைய கடிதத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. அதை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறார். ஓகே, நிச்சயமா தமிழ்தாசன் சார், ரொம்ப சுருக்கமாக, நேரம் இல்லை. ஆளுநர் பதவிக்கு தகுதியற்றவர், நீக்கப்படுவதற்கு தகுதியானவர் அப்படின்லாம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இனிமேல் பொருத்தமானவரா இல்லையா அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் அப்படின்னு மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையாக தான் கடிதம் எழுதியிருக்கிறாரோ, ரொம்ப சுருக்கமாக. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு அவர்கள் தலைமையிலே இவரை திரும்ப பெற வேண்டும் என்று குரல் எழுப்பியது மட்டுமல்ல குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கடிதத்தை அங்கே கொடுத்து அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது பல்வேறு தருணங்களில். ஏன்னா இந்த ஆளுநர் வந்து இப்போ முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டாளர் மாநாடு என்று கூட்டி முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக ஜப்பான் சென்றது கூட முதலீட்டாளர்களை சந்திப்பது ஒன்று ஒரு பெரியதில்லை, அது ஒன்றும் சரியா இல்லை, போய் சந்திப்பதால் முதலீடு வராது, முதலீடு வராது, கல்வி கல்வி கிடைக்காது, அதே போல தொழில் வளராது என்றெல்லாம் சொல்லிட்டு ஹரியானாவை ஒப்பிட்டு வேறு மாதிரியான கருத்துக்களை சொல்கிறார். இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் தரமற்ற வகையிலே அவர் பேசுவது இந்த ஆளுநர் நமக்கு உதவாது. காரணம், ஆளுநருக்கு உதவுவதற்கு அமைச்சரவையின் உதவியுடன் தான் ஆலோசனை பெற்றுதான் ஆளுநர் செயல்படணும். ஒரு கருத்து, ஆளுநருக்கும் அதாவது இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கும் உரிமை இருக்கு, 61, 72 அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அதன்படி பார்த்தா ஒரு குற்றம் சென்றவர் கொலை செஞ்சவர் தண்டனை கைதியா இருக்கிறார், ஆயுள் கைதியா மாத்துறது,
அவரை வந்து குற்றத்தை குறைக்கிறது, மன்னிப்பு செய்யறது, கூட்டுறது, விடுதலை செய்யறது இவங்களுக்கு உரிமை இருக்கு. இவங்க கையெழுத்து போட முடியாது, இவங்க நினைச்சவன அதை செஞ்சிட முடியாது. காரணம், அதனுடைய கருத்துரு உருவாக்கப்பட்டு அமைச்சரவையிலிருந்து வரணும். அமைச்சரவை வந்த பிறகுதான் இவர் வந்து அந்த கையெழுத்தை போட முடியும். இந்த அதிகாரம் இருக்கு அவருக்கு, அந்த அதிகாரத்தை தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அப்ப என்ன, ஒரு அமைச்சரவை சொல்வதை அவர் கேட்க வேணும். அமைச்சர் படி தான் செயல்படணும். ஒரு தண்டனை குறைக்க, ஒரு தண்டனை நிறுத்த, ஒரு தண்டனை கைதி வெளியிட விடுதலை செய்ய, கூட்டவோ மன்னிக்கவோ இந்த அதிகாரம் ஆளுநருக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. என்றாலும் அமைச்சரவையின் முடிவுப்படி தான் அவர் செயல்படணும். இவரால் தன்னிச்சையா செயல்பட முடியாது. ஆகவே இந்த ஆளுநர் என்பவர் இது வந்து ஒரு அதாவது மத சைப்பின்மையை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாமல், அவர் வந்து மதசார்பற்ற இந்தியாவை புரிந்து கொள்ளாமல், அரசியலமைப்பு சட்டத்தின்படி முகப்பறையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் அவர் கால் போட்டு மிதித்து விட்டு, சரி வேண்டும் என்று ஒரு சங்கியாக, இன்னும் சொல்ல போன காவி மடத்தில் இருந்து கொண்டு ஆளுகின்ற ஒருவராக இருக்கிற இந்த ஆளுநர் பி என் ரவி திரும்ப பெற வேண்டும், அவரை விலக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை மட்டுமல்ல, அண்ணா ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு கருத்து. ஏற்கனவே ராஜமன்னார் குழு போட்டு தலைவர் அவர்கள், ஏற்கனவே நீதிபதி அவர்கள் தலைமையில ஒரு குழு போட்டு அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தார். பூஞ்சு கமிட்டி, அந்த நீதிபதி அதுவும் சொல்லியிருக்கு, ஆளுநர் வந்து தேவையில்லை, அவர் எப்படி எப்படி செயல்பட முடியும். வில்சன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி தனிநபர் மசோதா கொண்டு வந்து பேசியிருக்காரு. 1983 காஷ்மீரிலே மாநில சுயாட்சி மாநாடு நடத்தும் போது திமுக 32 பக்க அறிக்கை கொடுத்திருக்க ஆளுநர் தேவையில்லைன்னு. இன்னும் சொல்ல போனா முரசில் மாறன் அவர்களுடைய அறிக்கை, அது போல சர்க்காரியா குழு அறிக்கை, பூஞ்சு கமிட்டியினுடைய அறிக்கை, என் டி ராமராவுடைய அறிக்கை, பருக்கத்தினுடைய அறிக்கை, இவைகளாம் மாநிலத்தினுடைய உரிமை பேசுகிற அறிக்கை. அதில் வந்து யார் இருக்கக்கூடாது, ஆளுநருடைய அதிகாரம் செலுத்தக்கூடாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக அதாவது அரசுகளை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் ஆளுநர் பதவியும் தேவையில்லை. ரைட் சார், நிச்சயமாக நிறைய அறிக்கைகள் வந்திருக்கிறது, அதனுடைய அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. ராஜகம்பீரன் அபி சார், ரொம்ப சுருக்கமாக, அதாவது இவருடைய நடவடிக்கை என்பது பாஜகவிற்கு சாதகத்தை ஏற்படுத்துகிறதா இல்லை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாதகம்லாம் ஏற்படுத்தலை, பாஜகவாகவே செயல்படுகிறார். ஓகே, ஒரு அரசியல்வாதியாக நோக்கம் அதுவாக தான் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு ஆளுநராக செயல்பட வேண்டியவர் ஒரு அரசியல்வாதியாக செயல்படுகிறார். அதிமுக சார்ந்த அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருந்தால் அந்த விசாரணைக்கு அனுமதி கொடுப்பதற்கு அவர் வந்து அதை தவிர்க்க பார்க்கிறார். ஆனால் அதே சமயத்தில் தீட்சிதர்கள் வந்து கைது செய்யப்பட்டால், அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்கிற அடிப்படையில் விசாரணைக்கு உட்பட்டால், அவர்களுக்கு எதிரான கருத்தை வந்து, அவர்களுக்கு ஆதரவான கருத்தை, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிரான கருத்தை ஊடகங்களிலே பேட்டியளிக்கிறார். அப்ப காவல்துறையினுடைய நடவடிக்கைகளிலே அவர் அத்துமீறி வந்து உள்ளே நுழைக்க பார்க்கிறார். இப்படி எல்லா விதத்திலையும் அதிகார துஷ்பிரயோகத்தை தொடர்ந்து செய்கிறார். ஒரு அரசியல்வாதியாக செயல்படுகிறார், ஆளுநராக செயல்படவில்லை. அதான் அவர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து சரியா செயல்படவில்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து சரியா செயல்படவில்லை என்கிற இடத்தை இவர் எடுத்துக்கொண்டாரா என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமா திருச்சி வேலுசாமி சார், நேரம் இல்லை, ரொம்ப ரொம்ப சுருக்கமா, நீங்க எல்லாம் அரசியல் கட்சிகள் எல்லாம் இணைந்து கூட்டணி வைத்தா ஆளுநர் ஒரு கூட்டணி வைத்து செயல்படுகிறாரா எதிர்கட்சிகளோடு? அப்ப ரொம்ப சிரமமா இருக்குமா நாடாளுமன்ற தேர்தல்? ரொம்ப ரொம்ப சுருக்கமா. பிரச்சனையே நமக்கு இன்னைக்கு வேறங்க, நீங்க ஏங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெண்டே ரெண்டு தடவை தான் வெளிநாட்டு போனாரு. இதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அது உங்களுக்கு எனக்கும் முதலமைச்சருக்கும் அல்ல. இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி 9 ஆண்டுகள்ல 100 தடவைக்கு மேல வெளிநாட்டு போனார்ல, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத மக்களுக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார். அந்த வகையில இந்த நாட்டுடைய பிரதமர் 100 முறை போன வெளிநாட்டு போனால், இந்த 140 கோடி மக்களுக்கு ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்ல, இந்த நாட்டுக்கு எந்த லாபமும் இல்ல என்று மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்திய ஆர் என் ரவி வாழ்க. அவர் நீடிச்சா இது மாதிரி பல கருத்துக்களை சொல்லட்டும். நிச்சயமா நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை சிறப்பு உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.